So, அதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. ஹர்ஷல் அவருடைய பிளேஸ் வேற பயங்கரமா பிடிச்சிருந்தார் போன ஓவர் போட்டு. சோ ஷமி யார்க்கர் போடுறாரா பாப்போம், விக்கெட் எடுக்கிறாரா ஷமி. ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வே அந்த யார்க்கர் தான் நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் அண்ட் சூப்பர் எஃபர்ட் ஆன் தி பவுண்டரி. அங்க ராகுல் விராட் கோலி அந்த த்ரோ ஆன் த ரன் பண்ணார் அவர். ஸோ விராட் கோலி பண்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு ரன் வந்தாச்சு. பட் நல்ல ஒரு யார்க்கர் அட்டம் தான் ஃபுல் டாஸ் எடுத்துட்டாரு. முகமது ஷமி கண்டிப்பாக அந்த ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஸ்லோவர் பால் போடாமல் யார்க்கர் தான் நிறைய போவார். ஸோ ஆறு பாலும் நீங்கள் யார்க்கர் எதிர்பார்க்கலாம், மேபி ஈவன் வைல்ட் யார்க்கர்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் ஷமியோட பேஸ்க்கு நீங்கள் பவுன்சரும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. திருப்பியும் நல்ல ஒரு யார்க்கர் தான் போட்டிருக்காரு. ரெண்டாவது ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கு, ஃபாஸ்டா ஓட்டாங்க. ஸோ இதுதான் ஆஸ்திரேலியா பவுண்டரிஸ் விளையாடி கூட 2-2 நல்லா ஓட தெரிஞ்சா எடுக்கலாம், நல்லா பிளேஸ் பண்ண தெரிஞ்சா. ஸோ அந்த ஆப்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஆன். ஸோ எனி டார்கெட் ஒரு ஓவருக்கு அச்சீவ் பண்ணலாம். 7 ரன்கள் 4 பந்துகளில் பட் சரியா பேட் படாத போது உங்களுக்கு இன்டு த கேப் போச்சுன்னா 2 ரன் ஈஸியா எடுத்துலாம் கம்ஃபர்டபுளா. பட் மேபி இந்த பால் ஒரு ஷார்ட் பால் ட்ரை பண்ணலாம், ஏன்னா கம்மிங்ஸ் ரெடியா யாருக்கு தான் குனிஞ்சு நிக்கிறாரு. ஒரு ஒரு ஷார்ட் பால் ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட் அடிச்சிருக்காரு. ஒரு கேட்சர் த விராட் கோலி, சூப்பர் கேட்சர். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சர்டன் சிக்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் விராட் கோலி இன்னைக்கு ஃபீல்டிங்னால ஒரு மேட்சை வின் பண்ணி தர முடியும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ரன் அவுட். இது என்ன மாதிரி ஒரு கேட்ச், கோலி எவ்ரிவேர் கேட்சுங்க. இன்ஃபேக்ட் லைன்லேயே நின்றுதான் ஈஸியாக பிடிச்சிக்கலாம், முன்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெப்பு இந்த டபுள் சேவ் பண்றதுக்கு போன பால் ஒரு டபுள் ஒன்று விட்டாரு. டேவிட் வார்னர் கூட சிரிக்கிறாரு இருக்காங்க. ஆஹா, ஹேட் கமிட் 2 கவுண்ட் 180 for 7. So India still in the match and Shami நல்லா யார்க்கர் போட்டார். இந்த பால் கொஞ்சம் லெக் பால் மாதிரி தான் இருந்தது, பட் விராட் கோலி அதை வந்து நலிஃபை பண்ணிட்டார். ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்சர் பாத்தீங்கன்னா. ஷார்ட் பால் சூப்பரா போட்டாரு, ரன் அவுட் அடிச்சார் ஷமி. சூப்பரா, ரொம்ப கம்மி ரன்ஸ் ஷமி கலக்கிட்டார். இந்த ஓவர் நல்ல பவுன்சர் யார்க்கர் எதிர்பார்த்து இருக்கும் போது நல்ல பவுன்சர் தினேஷ் கார்த்திக் ஸ்டம்ப் அடிக்க ட்ரை பண்ணாம நேரா முகமது ஷமிக்கு அடிச்சிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகிட்டு போறார் ஆஸ்டன் நேகா. 180 for 8. ஆஸ்டன் நேகர் அவர் கோட் ஃபார் 0 ரன் அவுட்ல போயிருக்காரு. ஸோ அஸ்வின் அடிச்சு அந்த சிக்ஸ் வைட்டல் ஆகுமா, அவர் வந்தார் ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா 5th பால் ஆஃப் தி லாஸ்ட் ஓவர் ஒரு சிக்ஸ் அடிச்சார் ஒவ்வொரு பாயிண்ட்டு. ஸோ அந்த 6 ரன் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அதாவது இந்த மாதிரி T20 கிரிக்கெட்டில் எவ்ரி ரன் கவுண்ட்ஸ், எவ்ரி டாட் பால் கவுண்ட்ஸ்.